வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. உயர் திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய இருட்டு ராஜா. இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 4, இருட்டு ராஜா. முத்துமலையோடு பேசிய இரவுக்கு பிறகு ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தங்கராசு திண்ணையிலேயே வெகுநேரம் வரை தங்களானான். ராத்திரி 7 மணிக்கும் 7:30 மணிக்கும் கதவை அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு உகந்த பழக்கமா இருக்கலாம். எனக்கு அது ஒத்து வராது. ராத்திரி 10 மணி 10:30 மணி என்று படுத்தே பழகிவிட்டேன் என்று அவன் அம்மாவிடம் கூறினார். இங்க இருக்கிறவங்க நாங்க. ராத்திரி வேளையில என்னத்தை பண்ண போறோம்? எவ்வளவு நேரம்தான் உட்கார்ந்து இருக்க முடியும்? குறுக்கு வலிக்கிறது தான் கண்ட பலனா இருக்கும். படுத்து கிடந்தா கண்ணை மூடிக்கிட்டு இருந்தா தூக்கம் வர்றப்ப வந்துட்டு போகுது. இதுக்கு காசு கேக்குதா பணம் கேக்குதா என்று அவனுடைய அம்மா பார்வதி சொன்னார். உன் சௌகரியப்படி செய்யி, ஆனா முத்துமாலை தெருவோட வந்தா அவன் வலிக்கு போகாத என்று அவனை எச்சரித்தும் வைத்தார். தங்கராசு விளக்கை எரிய விட்டு கொண்டு ஏதாவது புத்தகம் அல்லது பத்திரிகையை வைத்துக் கொண்டு திண்ணையில் ஈசிச்சாரில் சாய்ந்திருப்பதை வழக்கமாக்கினான். 10:30 மணிக்கு மேல் வீட்டுக்குள் போய் படுத்தான். அவனுக்கே வியப்பாக இருந்தது. அவன் திண்ணையில் விழித்திருந்த சமயங்களில் முத்துமலை அந்த கோட்டை தெரு வழியாக நடப்பதே இல்லை. அப்புறம் அந்த வழியை போனாலும் சத்தம் போடுவதும் இல்லை, சீட்டி அடிப்பதும் இல்லை. அதை அவன் தனக்கு அளிக்கும் கௌரவமாகவே தங்கராசு மதித்தான். பரவாயில்லையே, அவனுக்கும் சில பாலிசிகளை கடைபிடிக்கதான் செய்யறான் என்று எண்ணி மனதுக்குள் சிரித்துக் கொண்டான். ஒரு ராத்திரி இரண்டு பேரும் பேசிக்கொண்ட பிறகு 4 நாட்கள் ஓடுகின்றன. அன்று தங்கராசுவுக்கு படிப்பு ஓடவே இல்லை. கொசுக்கடி மிக அதிகமாக இருந்தது. அதனால் விளக்கை அணைத்து விட்டு ஈசி சேரிலேயே சாய்ந்திருந்தான். வெளியே நிலவு நன்றாக இருந்தது. அதனால் வசீகரிக்கப்பட்டு அவன் முன்னே வந்து வாசப்படியில் நின்றான். அப்போது அந்த வழியாக முத்துமாலை வந்தான். திண்ணையில் விளக்கு வெளிச்சம் காணப்படாததனால் தங்கராசு வீட்டுக்குள் போயிருக்கலாம் என்று அவன் எண்ணி இருக்க வேண்டும். தங்கராசு வெளியே வந்து நடையில் நின்றதும் முத்துமாலை பேசாமல் போக விரும்பவில்லை. என்ன ராசு, விளக்கெல்லாம் இருக்கிற என்று கேட்டான். கொசு தொல்லை ஜாஸ்தியா போச்சு, அதனாலதான் விளக்க அணைச்சிட்டேன் என்றான் தங்கராசு. ஆமா, இந்த ஊர்ல கொசுக்கள் ரொம்ப நிறையதான் இருக்கு. கொசுவா? அது ஒவ்வொன்னும் எத்தாவண்டி இருக்கு. ஒழுங்கு அது பேரு, ஊசி குத்துறாப்ல சுருக்குன்னு கடிக்கும் என்று முத்துமாலை விளக்கினான். கொசு இல்லாத வேறு என்னென்னவோ ஜந்துக்கள்லாம் பறந்து வருது, மொக்கிது, பிச்சு புடுங்குது, உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பு ஆயிடுது. இந்த ஊர்க்காரங்க எப்படித்தான் தூங்குறாங்கன்னே தெரியலையே. பழகி போச்சு, அதுதான் காரணம். முன்னால எல்லாம் வயல்கள்ல பயிர் இல்லாத காலத்துலதான் ஊருக்குள்ள கொசு அதிகமா வரும். வீட்டுக்குள்ள எருக்குச்சி செத்தையெல்லாம் போட்டு தீட்டங்க வச்சு புகை மூட்டம் போடுவாங்க, கொசுங்க செத்து போயிடும்னு. வயல்கள்ல பயிர் வளர்ந்து கதிர் வச்சு நெல்ல அண்ணன் கோதியாச்சுன்னு சொன்னா ஊருக்குள்ள கொசு குறைஞ்சிடும். போ, கொசுங்க வயக்காட்டுல பயிர்கள்ல இருக்கிற அந்த ஊருதுல பாலு, அதை குடிச்சிட்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. பிறகு என்னாச்சு, எல்லா நாட்கள்லயும் கொசு நிறைய ஊருக்குள்ளயும் வீட்டுக்குள்ளயும் மொய்க்கிறது சகஜமா போச்சு. அதுகளுக்கு கதிர்கள்ல ஊறுகிற பாலோட ருசியை விட ஊருக்குள்ள ஆளுக உடம்புல ஓடுற ரத்தத்தின் டேஸ்ட் தான் ஜோராயிருக்குது போல. இதை சொல்லிவிட்டு முத்துமாலை சிரித்தான். தங்கராசுவும் லேசாக சிரித்து வைத்தான். நீ மட்டும்தான் வந்திருக்கிய ராசு, வீட்டுல பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வரலையா என்று கேட்டான் முத்துமாலை. அவளும் பிள்ளைங்களும் அவ அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வருவாங்க. திடீரென்று முத்துமாலை பழங்கால நினைவோட்டத்தில் ஆழ்ந்தவனாக பேசினான். நீ எப்பயாவது எண்ணி பார்த்ததுண்டா ராசு, ஒவ்வொருத்த வாழ்க்கை எப்படி எப்படியோ போயிடுது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல நம்ம கூட ஒன்னா சேர்ந்து படிச்சவங்கள நான் எப்பயாவது நினைக்கிறது உண்டு. பொன்னம்பள என்ன ஆகியிருப்பான், முத்தையா இப்ப எப்படி இருப்பானோ, சாமிக்கன் எப்படி இருப்பான் அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது பல வருஷங்கள் ஒன்னா கூடி பழகினோம், பிறகு பிரிஞ்சிட்டோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் வெவ்வேறு திசையில மாறி போயிடுச்சு. சின்ன வயசுல பெருசா கனவு கண்டவங்க ஆசைப்பட்டவங்க வாழ்க்கையின் நிஜத்தை அனுபவிக்கையில ரொம்பவே மாறி போயிடுறாங்க. அபூர்வமா ஒருத்த ரெண்டு பேரை நாம அப்புறமா என்னைக்காவது பார்க்க முடியுது, ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுது. இல்லைன்னா எதிர்பார்க்காத ஒரு பெரிய திருப்பமா இருக்குது. நடராஜன்னு ஒருத்தன், 9ஆம் வகுப்பு வர ஒன்னா படிச்சோம். அப்புறம் நான் படிக்கல, அவன் ஹைஸ்கூல் படிப்ப முடிச்சான். ஒவ்வொரு வகுப்பிலும் அவன் தான் முதலாவதா இருப்பான்.
தமிழ் இங்கிலீஷ் கணக்குன்னு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான். அவன் காலேஜ் படிப்பு முடிச்சு நல்ல முன்னுக்கு வருவான்னு வாத்தியார்கள்லாம் சொன்னாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா தங்கராசு? பல வருஷத்துக்கு பிறகு அந்த நடராஜனை நான் சந்திக்க நேர்ந்தது எங்க தெரியுமா? சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. சாதாரண குமாஸ்தாவா பர் பெரிய புத்திசாலி பையன், நல்ல அறிவாளி, வெறுமனே ஈடுச்சாங் காப்பி வேலை பண்ற உத்தியோகம்னு கிண்டலா சொல்லுவாங்களே அந்த வேலை. பத்திரத்துல உள்ளத பார்த்து எழுதி கொண்டே இருக்கிற கிளர்க் வேலை செய்யும் மிஷின் மனுஷனா மாறி இருந்தான். ஒளிமுத்துன்னு ஒருத்தன் சுமாரா தான் படிப்பான். வீட்லயும் வசதி கிடையாது. அப்ப ஏதோ வித்து வியாபாரம் பண்ணி தெரு தெருவா கூவி விக்கிற வேலை செஞ்சு பிழப்பு நடத்துறவன். உபகார சம்பளத்துல படிச்ச பையன். அவன் காலேஜுக்கு போக மாட்டான்னு வாத்தியார்கள்லாம் சொன்னாங்க. ஆனா அவன் பிஏ படிச்சுட்டு ஏதோ ஒரு ஆபீசரா வந்து அட்டகாசம் பண்ணிட்டு அலைய முடிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன சொல்ற? பழனிய பண்ண ஒரு நோஞ்சா பையன், புல் தடிக்கு சாண்டோ காத்தடிச்சாலும் கீழே விழுகிற மாதிரி இருப்பான் அந்த காலத்துல. ஆனா பையன் சிவப்ப அழகா இருப்பான். நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால அவனை பார்த்தேன். எம்மா எவ்வளவு வாட்ட சாட்டமா ஜம்முன்னு இருக்கிறாங்கிற சின்ன பயலா பயந்தாங்குழியா இருந்தவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகி மோட்டார் பைக்ல ஜம்முன்னு எடுப்பா முடுக்கா அழையிறான். பழைய பழனியப்பனா இவன்னு என்னாலே நம்ப முடியல. இப்படி எத்தனையோ இதையெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். எல்லாமே வேடிக்கையா தோணுச்சு எனக்கு. வாழ்க்கை மனுஷங்களோட விளையாடுது, மனுஷங்களை வச்சும் விளையாடுதுன்னு எனக்கு தோணும். சரி, நாமும் வாழ்க்கையோட வாழ்க்கையை வச்சு விளையாட வேண்டியதுதான். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது தான் முக்கியம்னு முடிவுக்கு வந்தேன். முத்துமலை பேச பேச தங்கராசுவின் மனம் வியப்பால் அலை மோதியது. ஆளுக்குள்ள ஆளு எத்தனையோ ஆளு என்பாங்க. இந்த முத்துமலைக்குள்ளும் அதிசயமான ஆளுக இருக்கத்தான் செய்யறாங்க. இருந்து அவனை ஆட்டி படைக்குது என்று நினைத்தான். சட்டென்று முத்துமலை கேட்ட கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆமா தங்கராசு, நீ இப்படி பழையவங்களை பழகினவங்கள பத்தி எண்ணுவியா? என்ன பத்தி எப்பயாவது நினைச்சது உண்டா? நினைக்காம என்ன என்று மழுப்பலாக சொன்னான் தங்கராசு. அடுத்த கேள்வியும் அவனை திகைக்க வைத்தது. திரிபுர சுந்தரி பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா ராசு என்று கேட்டான் முத்துமாலை. திரிபுர சுந்தரியா? சட்டென்று அவனால் நினைவு கூற இயலவில்லை. அவதான் நம்ம த்ரீ சைட் பியூட்டி, இந்த ஊரு தான். இப்போது தங்கராசுவுக்கு வெளிச்சமாயிற்று. திரிபுர சுந்தரியை த்ரீ சைட் பியூட்டி என்று கேலியாக குறிப்பிடுவார்கள் பையன்கள். உன்னழுக்கு டூ சைடு பியூட்டி தானே, மூன்றாவது சைடு ஏது என்று ஒருவன் எடக்காக கேட்டான். ஒரு சமயம் பக்க தோற்றம் பக்கவாட்டிலே தென்படும் அழகு ப்ரொஃபைல் பியூட்டி, அதுதான் தேர்ட் சைட் பியூட்டி என்று தங்கராசு பதில் கூறவும் பிரமாதமான அப்ளாஸ் கிடைத்தது. அது நினைவுக்கு வந்து சிரித்தான். தெரியாது முத்துமலை, நான் இந்த ஊருக்கு ரொம்ப வருஷமா வராமலே இருந்துட்டேனா, எனக்கு எதுவுமே தெரியாம போயிருச்சு. ஆமா அவளுக்கு என்ன என்று கேட்டான். ஒண்ணும் இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனுக்கு ஏதோ பிசினஸ் சொன்னாங்க. வடக்கு எங்கேயோ தான் இருக்கிறதா கேள்வி. அதான், நீ எங்காவது பாத்திருப்பியோ ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டேன். சரி நான் வாரேன் என்று கூறிவிட்டு முத்துமலை நகர்ந்து விட்டான். யாருடைய மனம் எப்படி வேலை செய்யும், எப்போது எப்படி நடந்து கொள்ளும்னு கண்டுபிடிக்கவே முடியலையே. மனித மனம்ங்கிறது மர்மமான அற்புதமான விஷயம்தான். இந்த முத்துமலையை நினைக்க நினைக்க எனக்கு ஆச்சரியம்தான் அதிகமாகுது. தங்கராசுவின் மனம் கிளர்ச்சியுற்று இருந்தது. அன்று இரவு அவனால் சரியாக தூங்க முடியவில்லை. இந்த நாவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.